ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மணி சாதிக். இந்த பதிவு பார்த்திங்கன்னா நமிதா மாரிமுத்துக்கு தான். நமிதா மாரிமுத்து என்னுடைய உயிர் தோழி. ரெண்டாவது வந்து மாரிமுத்து, நமிதா மாரிமுத்துன்னு சொன்னால் அவளுக்கு பிடிக்காது, நமிதா அம்முன்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு சென்னை வந்து 2016 நான் இந்தியாவில் தான், அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபாரினில் தான். அப்போ வந்த டைத்துலலாம் எனக்கு நமிதா மாரிமுத்து வந்துட்டு அங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, அந்த சினிமா ரீதியாக வர விஷயங்கள் எல்லாத்துக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபேஸ்புக் மூலிமா நாங்கள் ரெண்டு பேரும் பழக்கம். அப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மிஸ் இந்தியா பட்டம் வந்து வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்லாம் வச்சாங்க அவங்க எல்லோருமே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இப்படி வந்து நமிதா வந்து எப்பொழுதுமே சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும். எனக்கு வந்துட்டு யாருமே வந்து இது கிடையாது, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்ததுனால என்னை யாருமே ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு மாதிரி வெளியில் போனால் ஒரு மாதிரி பேசுகிறது அந்த மாதிரிலாம். அப்போல்லாம் நான் வந்துட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன், யார் என்ன சொன்னாலும் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. ஆனால் இந்த பிக் பாஸில் வந்துட்டு இப்போது நமிதா வந்து பேசுனதை நான் ரீசெண்டாக தான் கேட்டேன். ஐயோ, எனக்கே முடியல, ஏன்னா ரொம்ப உள்ள எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. அது வந்து முழுக்க முழுக்க உண்மை. உங்கள் அம்மா வந்து ரொம்ப கொடுமைக்காரங்க, ரொம்ப அடிச்சிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அவங்க ரீசெண்டாக வந்துட்டு இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் அப்படி தான் பண்ணேன், அப்படி தான் இருந்தேன் அப்படின்ட்டு. நமிதாவோட கூட இருக்கிறது சுதா, அவங்க வந்து தான் பார்த்துக்கிறாங்க. இன்னும் ரெண்டு பேர் எனக்கு தெரியும், அவங்களாம் வந்து நமிதா எங்கே வந்தாலும் அவங்களும் கூட வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தோழி, ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்களாம் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு 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 டான்ஸிங் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அப்போது வந்துட்டு இந்த பார்ட்டியெல்லாம் வரும்போது வந்துட்டு நமிதா வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஜாலியாக, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். அவளுக்குள்ளே இருந்த சோகம் அந்த மாதிரி வழிகள் வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு இப்போ இன்றைக்கி பெரிய வளர்ச்சி. நாடோடிகள் படத்தில் வந்து சமுத்திரகணி சார் வந்துட்டு கொடுத்தாரு நல்ல ரோலு, அது கூட ட்ரீட் வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு நான் இடையில இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்க்க முடியல. இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் ஃபோன் காண்டாக்டும் எதுவும் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. நான் டைரெக்டாக போனால் அவங்க இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் போயிட்டு நமிதாவை பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு வரணும். கண்டிப்பாக வந்து நமிதா வீட்டுக்கு போவேன். நமிதாவுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறமாவது நமிதா மாதிரி உள்ள திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சென்னையில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சரியா? அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க இப்போ இடையில கூட ஒன்று நான் போட்டிருப்பேன், ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது எப்படி, அதோடய வழிகள் என்ன அப்படின்ட்டு ஒருத்தவங்க பாண்டியம்மான்ட்டு. அப்புறம் வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக ஒரே இடத்துல வந்து இருந்து தங்களுக்குள்ளே ஒரு ஃபேமிலியை உண்டாக்கி, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும்ல எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, தங்கச்சி இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள வழிகள் இருக்கும், ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஒரு நமிதா வந்து இன்றைக்கி வந்து இந்த பிக் பாஸில் வந்துட்டு முதல் திருநங்கை, அப்புறம் வந்து இந்தியாவுடைய மெயினான அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, நிறையா வாங்கியிருக்கு. இப்போது வந்துட்டு நமிதா மூலியமாக வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த திருநங்கைகளோட விஷயங்கள் பிக் பாஸ் மூலியமாக வந்துச்சு. எதனால் அது வெளியாக ஆணிச்சு அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியலை, நமிதாட்ட கேட்டால் தான் எனக்கே தெரியும். கண்டிப்பாக வந்துட்டு நான் நமிதா வந்து மீட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் என்ன எது ரீசன்னா வந்து அவங்க, ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சில சீக்ரெட்டான, விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க, கையெழுத்து வாங்குவாங்க. ஏன்னா நான் பண்ண நிறைய ஷோவில் வந்துட்டு என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி தான் பிக் விஜய் டிவியே இது வந்து பண்ணுவோம். டிவைடட் ஷோவாக இருக்கட்டும், நீயானானாக இருக்கட்டும், கலக்கப்போது யாராக இருக்கட்டும், கெஸ்ட்டாக போகிற வீடியோ இது இதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். நீங்கள் எந்த ஷோவாக இருந்தாலும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி தான் போகணும். அப்படிப்பட்ட இது சேனல் அதில் ஏன்னா உண்மையை வந்து சொல்ல விடாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து நமிதா வந்து க்யூர் ஆகி மேபி மறுபடியும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக வந்து அது நடக்குங்கிற, ஏன்னா நிறைய பேருடைய மனசில் வந்துட்டு இன்றைக்கி நமிதா மாறிச்சு, நம் மாறிமுத்துன்னு சொன்ன இந்த வீடியோ பார்த்துச்சுனாலே என்ன அடிப்பாங்க, நமிதா அம்மு, சரியா? நமிதா அம்மு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணுவேன். ஏன்னா நமிதா இப்போ என்கிட்ட காண்டாக்டில் இல்லைன்னா நமிதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து நமிதா பார்க்கும். எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, எந்த திருநங்கையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன்,
உங்கள் சமூகத்தை அந்த ஒரு சமூகத்தை வந்து குறி வச்சு நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் அது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன் ரோட்டில் அதில் இதில்ன்ட்டு. ஆனால் எதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாமல், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமிதா அம்மு, அப்புறம் வந்துட்டு ஜீவா, அப்புறம் மிலா, சகிலா பொண்ணு மிலா, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து இப்படி மாடலிங்கு. அதே மாதிரி வைஷ்ணவி வந்துட்டு இப்போ ஒரு ஏன்னா பெட்ரோல் பங்கில் கேசிஆராகவோ என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 12,000 ரூபா மாத சம்பளம், அதை வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு வைஷ்ணவி. இப்படி நிறையா பேர் வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு இதில் படிப்பு இல்லாத சில பேர் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் ரோட்டில் இந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ணுறது. அது நிறையா அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். பட் இதை நீங்கள் வந்து இங்கே திருநாங்க எல்லாருக்குமே நான் உண்மையை ஒன்று சொல்லிக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானித்து வாழ்கிறீங்க. அதே அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள். இப்போ நமிதா டெவலப் பண்ணியிருக்காங்க, மிலா டெவலப் பண்ணியிருக்காங்க, வைஷ்ணவி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஒவ்வொரு இப்போ போலீஸெல்லாம் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த இப்போ ஒரு கெட்டப்பில் வந்து லேடி கெட்டப்பில் ஒரு ஃப்ராங்க் பண்ணியிருந்தேன். அந்த ஒன் டே ஃபுல்லாக அந்த ஃப்ராங்கில் நான் வந்து அந்த லேடி கெட்டப்பில் தான் இருந்தேன். ஃபுல்லாக அந்த மார்வாடி ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக வந்துட்டு மீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இதில் இருக்கும்போது தான் அந்த ஒரு கஷ்டம் தெரியுது. எப்படா இதை வந்து அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி சாரி அது இதுன்னு போட்டுக்கிட்டு நம்ம நார்மலாக இப்போ லுங்கி போட்டுட்டு நம்ம உட்கார்றதுலேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் லேடிஸோட மொத்தமாக திருநங்கை மட்டும் இல்லை, லேடிஸோட கஷ்டங்களும் இது தான். ஆனால் அவங்களாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க, இந்த புழுக்கத்துலேயும் இந்த வெயில்லையும் அது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு உணர்ந்தேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஒரு நாள் என்னால் இருக்க முடியல. அது மாதிரி நமிதா அம்மு நல்லபடியாக குணமாகி திருப்பி வரணும், திருப்பி பிக்பாஸ்குள்ளே போகணும். ஏன்னா அங்கே இருக்கிற கண்டஸ்டண்டில் வந்துட்டு ஒருத்தனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். அந்த ஒருத்தன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவனை சுத்தமாக பிடிக்காது, அவன் பக்க பொறுக்கி சென்னையில் அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வடபழனியில் ஆப்போசிட்டில் தங்கியிருந்தப்போ அவன் ரூமில் என்னென்ன மாதிரி கொட்டம் அடிக்கான்னு தெரியும். இப்போ வந்துட்டு நல்லா அப்படியே குட்டி பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து ஏன் நீங்கள் வரல அப்படின்னா அது சில பல காரணங்கள், நான் தான் வரல வருவேன். ஏன்னா எனக்கும் ஒர்க் இருக்குது, நானும் அங்கங்கே போயிட்டுருக்கேன். சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு நிறைய பேர் ஒரு இந்த யூடியூப் மூலிமா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த அந்த திட்டாதீங்க, கெட்ட வார்த்தை சொல்லாத, அந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு. அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நான் சில விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டேன். என்னமோ சொல்ல வந்தேன் இன்னொன்று, இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டுருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அந்த சுக்சிக்கா சூர்யா அந்த சாதனா இதுங்கெல்லாம் அந்த இந்த சீசனுக்கு மட்டும்தான் இதுங்க வரும், அப்புறமேலு போயிடும். இதுங்க என்னென்னா இதுங்களே க்ரியேட் பண்ணி இவங்களாவே கெட்ட கெட்ட வரதில் அவங்கள இவன் திட்டுறது அப்படி பண்ணுறது தான். அந்த விஷயத்துக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன், சரியா? அதே மாதிரி எனக்கு கால் பண்ணி வந்துட்டு நீங்கள் சிக்காவை பற்றி பேசுங்கள், சூர்யாவை பற்றி பேசுங்கள், சாதனாவை பற்றி பேசுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறீங்க. அது எதன் மூலியமாக வருதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த யூடியூப்பில் இருக்கிற நீங்களும் வந்துட்டு நீங்கள் பேசலாம், உங்களுடைய இதில் நீங்களே சேனலில் வந்து பேசலாம். ஏன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது, பேச்சு உரிமை. எனக்கு மட்டும் இல்லை, நான் தான் பேசணும், நான் அவர் தான் பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஏன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்தாச்சு அந்த விஷயத்துக்கு. இதுங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மல்லாக்க படுத்துக்கிட்டு நம்ம எச்சி துப்புனோம்னா அது நம்ம மேலே தான் விழும். அதே மாதிரி இதுங்களுடைய கதையும் இப்படி தான். அதனால் வந்து அதுங்க ஓடுறபடி ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா இப்போ இந்த இதில் ஜிபி முத்து அப்புறம் இந்த நம்ம ரெண்டு மூணு பேர்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷன் போயிருக்காங்க. ஆனால் இதுங்க வந்துட்டு ஒரு பேட் வேர்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தேன், ஒரு ரொம்ப ஒஸ்ட்டாக பேசியிருக்கான் அந்த சிக்காங்கிறவன். ரொம்ப ஒரு தே பூ அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு யார் மூலியமாக என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து நடந்த பெரிய ஒரு இஷ்யூலேருந்து இதுங்களெல்லாம் வந்து ஓரளவு கொண்டு வந்துட்டோம். அது யாராருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போது வந்துட்டு அதுங்க திருப்பி அதே பண்ணும்போது நமக்கு சி ஐய அப்படின்னா இப்போ நான் பார்க்குறதே கிடையாது, நான் சுத்தமாக பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் ஓப்பனே பண்ண மாட்டேன். யாராவது எனக்கு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது இப்படி ஒரு ரொம்ப போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சும்மா போய் பார்த்துட்டு அதையும் நான் ஸ்கிப்புக்கு உடனே எடுத்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் பேசுனாங்க. யார் யார் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. அதனால் எனக்கு வந்து சுற்று அலைச்சல் கொஞ்சம் ப்ராப்ளம் அதெல்லாம் இப்போ சரி பண்ணி இப்போ தான் வந்துட்டு நான் கொஞ்சம் க்யூர் ஆகி கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்து இதுங்களுக்காக நான் போடலை. நமிதா அம்மு மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகள் நமிதா அம்முவை பார்த்து இன்னும் மேலே வந்துட்டு வரணும்,
அவங்கள மாதிரி நம்மளும் வளரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நமிதா அம்மு நல்லபடியாக திரும்பி வருவாங்க, மறுபடியும் பிக் பாஸ் போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மண்ணை சாதிக்கு. பாய். இதில் யாராவது என்னை வந்துட்டு பேசணும், நான் வந்துட்டு இப்போ இந்த சில ஃபோன்லாம் காணாமல் போய் இப்போ அது ரீசெண்டாக அதோடைய விஷயங்கள் எனக்கு தான் தெரியும். எனக்குள்ளே என்ன நடக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் வந்து சொல்லி அதை வந்து பெரிய ஒரு எனக்குன்னு ஒரு இமேஜ் உருவாக்கணும்னு எனக்கு இது கிடையாது. நான் போகிற ஃப்ராங்க் ஷோ கூப்பிடுவாங்க, உடம்பு முடியலன்னா கூட போயிட்டு தான் வர்றேன், போ வேறு வழி கிடையாது. அதனால் வந்துட்டு என்னுடைய லைஃப்பையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் யூடியூப்லேயும் இருப்பேன். சீக்கிரமாக வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தது அந்த பிக் பாஸில் சொன்னேன்னு ஒரு பொறுக்கி இருக்கான்ட்டு அவனுக்கு நான் அப்புறமேல நான் பேசிக்கிறேன். பாய். நமிதாவும் முடிச்சுட்டே இருந்தாலும் இன்னொரு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். நமிதாவும் நானும் வந்துட்டு 3-4 ஷோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்க என் கூட டான்ஸ் பண்ணது, அது டிக்டாக்லெலாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு எல்லா வீடியோஸும் இதில் ஃபேஸ் இந்த யூடியூப்பில் போட முடியாது, காப்பிரைட்ஸ். அதனால் வந்துட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது எல்லாமே. மண்ணை சாதிக் மண்ணை சாதிக்குன்னு, ஏன்னா என் பேரில் நிறைய பேர் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் 76,000 ஃபாலோவர்ஸோடு இருப்பேன். அதில் போய் பாருங்கள், அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். நானும் நமிதாமும் பண்ண டான்ஸிங்கு ப்ரோக்ராமு, அப்புறம் வந்து நாங்கள் அந்த பார்ட்டி அந்த இதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? ஏன்னா நான் இதில் போடுறேன், என்னடா நமிதாவை பற்றி ரொம்ப தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கானே, இதை வச்சு இவன் வந்து உருட்டுறான் போல் இருக்கு அப்படின்ட்டு சில மூதேவிகள், அதுவும் ஃபேக் ஐடி நாய்கள் வந்து வரும். அவனுங்களுக்கு வந்துட்டு அவனுங்களாம் வந்து நம்மளை இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா என்ன நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் என் ஃபேஸ்புக் ஐடியில் போய் பாருங்கள், ஓகேவா? பாய். ஐ லவ் இட் ஆல்.